சீதாராமன் சீரியலுக்கு அப்புறம் பிரியங்கா இப்போ நல தமயந்தி அப்படிங்கிற ஒரு புது சீரியலில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சீரியலுக்கான ப்ரொமோ வெளியாகி இருந்தது. இதில் ஹீரோயின் அன்னபூர்ணி மிஸ் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதில் அளவில்லா சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபாய்க்கு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. மக்கள் வயிறார சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிஸ்னஸை சேவை மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து இவங்களுக்கு கணவராக யார் வரப்போகிறா, அவர் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸை பண்ண விடுவாரா அப்படின்னு சொல்லி மறைஞ்ச அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து ஹீரோயின் பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வெளியான ப்ரொமோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த ப்ரொமோவில் ஹீரோ யார் அப்படிங்கிறத காட்டாமையே சீன்ஸ் எல்லாம் இருந்தது. இப்படி இருக்கும்போது இதில் ஹீரோவாக யார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, ரோஜா சீரியல் மூலமாக பிரபலம் அடைஞ்ச சிபு சூரியன் இந்த சீரியலில் நடித்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்க்க முடிஞ்சுது. ரோஜா அர்ஜுன் பேராக இருந்தால் சூப்பராக இருக்கும், டிஆர்பி ரேட்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் போகும் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சுது. சிபு சூரியனும் இப்போ பாரதி கண்ணம்மா சீசன் 2 முடிஞ்சு எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயும் கமிட் ஆகாமல் தான் இருக்கார். ஸோ அவரும் இந்த நல்ல தமயந்தி சீரியலில் கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அஃபீஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிரியங்காவுக்கு ஜோடியாக சிபு சூரியன் நடிக்கணுமா, நடித்தா நீங்கள் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை தருவீங்களா, உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து சன் டிவியில் இப்போ ஒளிபரப்பாகிற டாப் டிஆர்பி சீரியல் தான் எதிர்நீச்சல். பெண்களை அடிமைப்படுத்துகிற ஆண்களுக்கு மத்தியில் சொந்த காலில் நிற்க போராடும் பெண்களோட கதையை மையமாக வச்சு தான் இந்த சீரியலோட கதையானது போயிட்டுருக்கு. யாரும் எதிர்பார்க்காத விதமாக இதில் ஆதி குணசேகரனாக நடிச்சிட்டு வந்த மாரிமுத்து அவர்கள் திடீர்னு காலம் ஆயிட்டார். இதுக்கடுத்து அவர் ரோலில் யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எதிர்நீச்சல் ரசிகர்கள் மத்தியில் பரவலாக இருந்தது. இதுக்கடுத்து வேலராமமூர்த்தி அவர்கள் இனிமேல் குணசேகரனாக நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இதுக்கடுத்து அவர் கொடுத்த பேட்டியை பார்க்கும்போது அவருமே ஆதி குணசேகரனாக நடிக்கலை அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நடிகர் பசுபதி தான் குணசேகரனாக நடிக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பத்தகுந்த வட்டாரங்கள் இப்போ செய்தி கிடச்சிருக்கு. சப்போஸ் பசுபதி ஆதி குணசேகரனாக நடித்தா சூட் ஆகுமா, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம்.